Hi, going on a journey. வில்லியம் ஹேஸ்லெட் ரைட் பண்ண சம்மரிய தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கோயிங் ஆனி ஜேனியில் வில்லியம் ஹேஸ்லெட் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஜேனி அதாவது பயணிக்கிற தான் ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படிங்கிறாரு அதுவும் கிராமப்புறங்களில் எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் கொஞ்சம் லேசினஸ்ஸாக ஜாலியாக ரிலாக்ஸாக நம்ம சந்தோஷமாக வாக் பண்ணுறது ரொம்பவே மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ அது எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் விருப்பப்படுறேன் அப்படி போவேன் அப்படின்னு நினைக்கிறாரு இந்த டவுன் லைஃபை ரொம்பவே நான் வெறுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மறக்க நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு ஸோ அதனாட்டி என்ன சொல்ல இந்த கிராமப்புறங்களில் பயணிக்கிறது ரொம்பவே சந்தோஷம் தரும் அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கிராமப்புறத்தில் வாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளை சுற்றி இருக்கிற இந்த க்ளியர் ப்ளூ ஸ்கையை ரசிக்க முடியும் அப்புறம் பச்சை பசேனு புல்லை ரசிக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக ரோட்டில் விளாண்டுட்டு வர முடியும் சோலோ கேமு தனியாக ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளால கிராமப்புறங்களில் இப்போ ஜெர்னி பண்ணுறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் முதல்ல பயணிக்கிறது அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பயணிச்சுட்டு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வாக்கிங் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படிம்பாங்க ஸோ இதெல்லாம் ஜெயனியில் ஒரு சந்தோஷம் சந்தோஷம் பயணிக்கிறதுங்கிறது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறாரு கோயிங் ஜேர்னியில் அடுத்ததான் என்ன சொல்கிறோம்னா ஜேர்னியில் எந்த ஒரு கம்பெனியனும் கூட கூப்பிட்டு போவாதீங்க அப்படிங்கிறாரு ஜேர்னி அடுத்து நீங்கள் போனீங்கன்னா தனியாக போங்க நீங்கள் போனிங்கன்னா உங்கள் கூட கம்பெனின்னு இல்லாமல் போனாலே அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஏன்னா ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயம் பார்க்க முடியாது அது நான் வாக்கிங் போயிட்டுருக்கும்போது டாக் பண்ண முடியாது நான் பேசவும் முடியாது நடக்கவும் முடியாது நான் இப்போ வாக்கிங் போய்ட்டுருக்கேன்னா என் கூட வரவன் என்ன பண்ணுவான்னா என்கிட்ட அது வேணும் இது வேணும்னு ஏதாவது சொல்லுவான் அதை நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும் ஏதாவது விஷயத்தை நான் என்ன பண்ணுவோம் அவன்ட்ட கமெண்ட்ஸ் கொடுணும் இதெல்லாம் சொல்லும் போது என்னால் ரசிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ கம்பெனி இல்லாமல் நீங்கள் போகிறது ரொம்ப நல்லது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஜெயனியில் அப்படிங்கிற மாதிரி நம்ம வில்லியம் ஹேஸ்லைட் சொல்கிறாரு தனிமையில் போங்க அப்படிங்கிறாரு அடுத்தது யாரை பேட் கம்பெனி அப்படிங்கிற பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு தான் ரொம்ப பேட் கம்பெனி அப்படிங்கிறாரு நம்ம ஜேர்னி அப்படின்னு போனோன்னா அதில் என்ன பண்ணணும்னா தனிமையில் போகணும் ஃப்ரெண்டை கூட கூப்பிட்டு போகாதீங்க அவன் தான் இருக்கிறதுலே நம்மளுக்கு ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு பேட் கம்பெனி பண்ணான் ஏன்னா நம்ம போய்ட்டுருப்போம் ஒரு மைண்ட் செட்டில் நம்ம என்ன முடிவெடுக்கணும் எங்கே போய் நிற்கணும் எதை ரசிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தனிச்சையாகவே முடிவு எடுக்க விட மாட்டாங்களாம் பக்கத்தில் வர ஃப்ரெண்டு அவன் என்ன செய்கிறானோ அந்த வழியில் தான் நம்மளை கூப்பிட்டு போவானா ஸோ அதனாட்டி நம்ம மூட் மைண்ட் செட் அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறுமொஞ்சு நம்ம என்ன ரசிக்கணும் என்ன போகணும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அதனாட்டி நம்ம நேச்சுரலாக ரசிக்க முடியாது அவனுக்கு ஏற்ற மாதிரி அவன் என்னமோ டவுட்டு கேட்பான் அதுக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் அவனுக்கு நம்ம வந்து கமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்கணும் ஸோ அதை அவாய்ட் என்ன பண்ணுறோம் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறாரு பேட் கம்பெனி உங்கள் ஃப்ரெண்டு தான் ஸோ அவங்கள அவாய்ட் பண்ணிவிட்டு போங்கங்கிறாரான் அடுத்தது வாக்கிங்லாம் போய் முடிச்சுட்டு என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் இன்னை பற்றி இப்போ சொல்கிறாரு இன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ரூ பிரைவேட் ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பிரைவேட் ரூமில் கெஸ்ட் தங்க வைப்பாங்க ஸோ அந்த கெஸ்ட்டில் இவரும் ஒரு ஆத்தரம் வில்லியம் கெஸ்ட்லருந்து போய் தங்கியிருக்காரான் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இன்னில் ப்ரொவைட் பண்ண டீ அது மட்டும் ஃபுட்டு எல்லாமே பார்க்கும்போது இரவு உணவு எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷம் கொடுத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்கிறாரு ஸோ இன் அப்படிங்கிற விஷயமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தனிமையில் தான் வாழ்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அந்த மாதிரி ப்ரொவைட் இருக்கிறது இந்த ட்ராவலர்ஸ்லாம் பயணிக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இரவு எங்கே போய் தங்குவாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ப்ரைவேட் ரூமில் தான் ஸோ ப்ரைவேட் ரூமில் தங்கும் போது அங்கே கொடுக்குற டீ வாக்கிங் போய்ட்டு வந்து டீ கொடுக்கும்போது எப்படி இருக்கும் நல்லா சந்தோஷமாக இருக்கும் குடிக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இரவு உணவு என்னன்னே நம்மளுக்கு தெரியாது அவர் சர்வெண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்த அப்புறம் தான் தெரியும் இந்த உணவு இன்னைக்கு அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் சஸ்பெக்டாகவே இருக்கும் அதை சாப்பிடும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா அந்த இரவு அந்த உணவகத்தில் பார்த்தீங்கன்னா இவர் நிறையா இது வரைக்கும் தீக்க முடியாத நிறைய ப்ராப்ளம் லைஃப்ல இருந்துச்சு அந்த ரூமில் நான் தங்கிட்டு இருக்கும்போது அதை நான் தீக்க முடிஞ்சிச்சு யோசித்து தீக்க முடிஞ்சது என்னால் அப்படிங்கிறாரு பிரைவேட் ரூம்ல பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டிராயிங் பிக்சர்ஸ் எல்லாமே இருந்துச்சு அதெல்லாம் என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நிறைய புத்தகம்லாம் அந்த பிரைவேட் ரூம்ல இருந்துச்சு நான் படிக்க முடிஞ்சிச்சு இன்னும் சொல்ல போனால் பக்கத்தில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாது ஆனால் அவங்கவங்க பார்த்தீங்கன்னா என்ன எப்படி நினச்சாங்கன்னா பெரிய விஏபி அப்படின்னு நினச்சாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு ப்ரொவைட் பண்ணிச்சு என்னோட பர்த்டே அன்னைக்கு நான் என்ன பண்ண ஒரு புக்கை படிக்க முடிஞ்சது அது ரோஸ் யோஸ் அப்படிங்கிற ஒருத்தர் புக்கு தான் நியூ லியூஸ் அவர் எழுதின புக்கு தான் நான் படிக்க முடிஞ்சுது அப்படிங்கிறாரு ஸோ இதெல்லாம் இன்னும் அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்துங்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஹேஸ்லைட் இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாருனா கடைசியாக கான்ட்ரடிக்ஷனாக சொல்கிறாராம் என்ன சொல்கிறாரு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஜேனின் அப்படின்னு சொன்னிங்கன்னா தனிமையில் போங்கன்னு சொன்னாராம் இப்போ என்ன சொல்கிறனா அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க கடைசியாக என்ன ஆப்போசிட்டாக சொல்கிறேன்னா எங்கேயாவது வெளியூர் நீங்கள் போனீங்கன்னா இப்போ எகிப்து அரேபியன் கண்ட்ரிஸ் ஈஸ்ட் மிடில் ஈஸ்ட் மிடில் கண்ட்ரிஸ்லாம் போனீங்கன்னு பார்த்திங்கன்னா அங்கே உங்கள் கூட போ உங்கள் கூட வரும்போது உங்கள் மொழியில் யார் உங்கள் தாய்மொழியில் யார் பேசுவாங்களோ அவங்கள கூட்டிகிட்டு போங்க அப்போ தான் அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அங்கே பேசுகிற லாங்குவேஜ்லாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு புரியாதான் ஒருத்தவங்களாவது தாய்மொழி நம்மளோட தாய்மொழியில் தான் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி வெளியூர்லாம் போகும்போது ரொம்ப வேறு வேறு கண்ட்ரிஸ்லாம் அதர் கண்ட்ரிலாம் போகும்போது உங்கள் தாய்மொழியில் பேசுறவங்கள கூப்பிட்டு போங்க அப்படின்னு காற்றை முரண்பாடான ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு வில்லியம் கேஸ்லேட் இதுதான் ஆன் கோயிங் அட் ஜேனி அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு ஓகேவர் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்